கண்ணா கவனிடா கண்ணா A equal to minus 1, comma 1. மற்றும் B equal to 0, comma 2. 0, comma 2. எங்க? மேலும் A இலிருந்து B க்கு F ஆனது F of X equal to AX plus B என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் அது என்ன சார்புன் குடுத்துடாங்க? மேல் சார்பு எனில் எப்படி வரையறுத்திருக்காங்க? AX plus B என்றது F of x equal to ax plus b என்றது என்ன சார்புன் அவங்களே குடுத்துட்டாங்கடாக்கண்ண மேல் சார்பு எனில் a மற்றும் b ஐ காண்க முதல் மேல் சார்பு அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியணும் ஏற்கனவே இது வந்து வரையறையில படிச்சிருக்கோம் என்னது வீச்சகமானது எதற்கு சமம் துணை மதிப்பகத்திற்கு சமம் எதுக்குடாக்கண்ணா சமம் துணை மதிப்பகத்திற்கு சமம் எஃப்னுடைய வீச்சக எஃப்னுடைய துணை மதிப்பகத்திற்கு சமம் அப்ப இது என்னது மதிப்பகம் இது என்னது துணை மதிப்பகம் அப்ப துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமா இருக்குதுன்றாங்க ஒன்னு இல்ல அப்படினா இங்க நல்லா கவனிங்க துணை மதிப்பகம் b இல் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் மதிப்பகம் a இல் 300 இருக்கும் அப்ப நீ என்ன பண்ண இங்க பாருங்க मदिपगम ए तुने मदिपगम बी इना माइनस इंगे पूज्यम ना कवनी நல்லா கவனி மைனஸ் 1 க்கு நிலரது பூஜ்யமாகவும் இருக்கலாம் 2 ஆகவும் இருக்கலாம் அப்ப ரெண்டு கேஸ் இருக்குது இதுல முத ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம் நாம மைனஸ் 1 க்கு பூஜ்யம் 1 க்கு 2 மைனஸ் 1 இன்னுடைய நிழல் ஒரு பூஜ்யம் 1 இன்னுடைய நிழல் ஒரு 2 பூஜ்யத்தினுடைய 300 மைனஸ் 1 மதிப்புகளை மதிப்பகத்திலிருந்து மதிப்புகளை பிரதியிடுவீங்க f of x equal to ax plus b இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படினா நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மதிப்பகத்திலிருந்து ஒரு உறுப்பு பிரதியிடுவோமா மாட்டமா அப்ப f of minus 1 equal to a into x இருக்கிறதுல என்னடா கண்ணா பிரதியிடணும் minus 1 இங்க என்ன பிரதியிடுறியோ அதேதான் அடுத்து என்னது plus 1 இப்ப இந்த f of minus 1 அப்படின்றது என்னது பூஜ்யம் f of minus 1ன்றது என்னது இங்க பூஜ்யம் அப்ப minus 1 அப்படினு போட்டா என்ன நிலையுறு கிடைக்குதுன்னு சொல்லி இருக்குது பூஜ்யம் அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம்னா பூஜ்யம் equal to plus into minus minus ஒன்னு பெருக்கல் a மைனஸ் a பிளஸ் 1 அப்ப இது என்னது முதல் சமன்பாடு சரியா அடிக்கணும் அதே மாதிரி அடுத்து பிரதியிடலாம் x ஆ ரைட்டா x இருக்க இடத்துல எதை பிரதியிடணும் 1 x இருக்க இடத்துல என்ன பிரதியிடணும் 1 அப்ப a பெருக்கல் x இருக்க இடத்துல என்ன பிரதியிடுறீங்க 1 பிளஸ் என்ன b இந்த f of 1 ஒண்ணுதானே பிரதிட்டு இருக்கீங்க அதனுடைய நிழலூர் என்னடா கண்ணா வந்திருக்கு 2 அப்ப இந்த f of 1ன்றது எதால நம்ம பிரதிட்டுக்கலாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் 2 இப்ப 1-ஐயும் a-வையும் பெருக்குங்க என்னது a இங்க என்னது plus b இது என்னது இரண்டாவது சமன்பாடு இப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணணும் நீங்க தீர்க்கணும் புரியுதா அடிக்கண்ணே தனியா கீழே எழுதி தீர்த்துக்கோங்க இதுக்கு கீழே எழுதுனால ரைட் என்னன்னா நல்ல கவனி இது ரெண்டு விதமா தீர்க்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரைட்டா ரெண்டு விதமா தீர்க்கலாம் நீங்க எப்பவும் போல நீக்கல் முறையிலேயே தீர்த்துக்கோங்க என்னன்னா நல்லா கவனிங்க
minus a plus b equal to 0. A plus b equal to 2. நீக்கல் முறையில தீர்க்கலாமா? இங்க plus a இருக்கு, இங்க minus a இருக்கு. cancel பண்ணிடலாமா? ரைட்டா ரைட்லியா? plus b plus b. அப்ப என்னது? 2b. 2b equal to என்னது? b. அப்ப b equal to பெருக்கல்ல இருக்க ரெண்டு இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? வகுத்தல் வரும். அப்ப 2 by 2. அப்ப b equal to என்னது? 1. வந்துருச்சு அடிக்கண்ணு. ரைட்டா ரைட்லியா? இப்ப இந்த b உடைய மதிப்பை புரியுதா? ஒண்ணா இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம், இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம், எதுல வேணாலும் பண்ணுங்க. ரைட் அடிக்கணும். நான் ரெண்டாவதுல சப்ஸ்டிட் பண்றேன். புரியுதா? b 1 என்பதை எதுல சப்ஸ்டிட் பண்ற? ரெண்டில் பிரதியிட. ரெண்டு என்னது? a plus b 2. a plus b இருக்கட்டல என்ன போடுறான்? 1. அடுத்து என்ன வருது? சமம் 2. a equal to 2. இந்த plus 1 இந்த பக்கம் போனா என்ன வரும்? minus 1. அப்ப a equal to என்னது? 1. ரெண்டு மதிப்பு வந்துருச்சா? a equal to 1, b equal to 1. சரியா சரி இல்லையா? புரியுதா அடிக்கண்ண? புரிஞ்சுதா? புரியுது. சரி, இப்ப இதை இன்னொரு விதமாவும் சால்வ் பண்ணலாம். இதை என்ன பண்ணலாம்? இன்னொரு விதமா சால்வ் பண்ணலாம். நல்லா கவனிங்க, கவனி. மைனஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 0. அப்ப பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? பிளஸ் ஏ. அப்ப பி ஈக்குவல் டு ஏவா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? புரியுதா? பிரதியிடல் முறை. இது நீக்கல் முறையில பார்த்தா இது பிரதியிடல் முறை. பி ஈக்குவல் டு என்னது? ஏ. ரெண்டாவது சமன்பாடு என்ன கொடுத்துருக்குது? ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 2. நீ பி இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? ஏ போட்டுக்கலாமா? அப்ப ஏ பிளஸ் ஏ ஈக்குவல் டு 2. அப்ப 2a ஈக்குவல் டு என்ன அடிக்கண்ண? 2. அப்ப a ஈக்குவல் டு என்னது? 2/2. ஏன்னா பெருக்கல்ல இருக்கு 2 இந்த பக்கம் போனா என்ன வரும்? வகுத்தல் 2. அப்ப a ஈக்குவல் டு 1. அப்ப b யும் என்னதான்? 1 தான். ஏ b ஈக்குவல் டு ஏன்னு படிச்சிருக்கோமா? a யும் b யும் சமம்னு. அப்ப வந்துருச்சு ஆன்சர். இங்க புரியுதா அடிக்கண்ண? அதனால அல்லது. புரியுதா புரியலையா? இப்ப நல்லா கவனிங்க, இது கேஸ் 1. புரியுதா? இது என்னது? கேஸ் 1. இப்ப அடுத்தது கவனி, கேஸ் 2. இதே படத்தை நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இது என்னது? ஏ. இது என்னது? பி. சரியாடி கண்ணு. இப்ப இங்க என்ன இருக்கு? மைனஸ் 1. இங்க என்ன இருக்கு? 1. இங்க என்ன இருக்குது? 0. இங்க 2. இப்ப மைனஸ் 1 0 நிழலுறுவருன்னு பார்த்தோமா? இப்ப நான் என்ன சொல்றேன்? மைனஸ் 1 2 நிழலுறுன்னு சொல்றேன். அடுத்த 1 0 நிழலுறு எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க எதுக்கு எது நிழலுறுன்னா கொடுக்கல, மேல் சார்புன்னு கொடுத்துருக்காங்க. இதுல ரெண்டு உறுப்பு கொடுத்துருக்குது துணை மதிப்பகத்துல. இது ரெண்டு இதுக்கு நிழலுருவா வருது. இப்ப முதல் இப்படி நிழலுறு வரும்னு பாத்துட்டோம். அடுத்தது இது கேஸ் 2. புரியுதா அடிக்கண்ண? இப்ப என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி தான். f x equal to ax plus b. x இருக்க இடத்த எதை பிரதிட்டு பார்க்கணும்? மைனஸ் 1. அப்ப a into minus 1 plus b. ஆனா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, f of minus 1. மைனஸ் 1ன்றதுக்கு எது நிழலுருவா வந்திருக்குது? 2. அதை தப்பு இல்லாம எழுதிக்கணும். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி. இதுக்கு ஒரு பொம்மை போட்டு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? பிளஸ் இன்டு மைனஸ் 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 பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். புரியுது அடிக்கணும். அப்ப முதல் சமன்பாடு வந்துருச்சா? அடுத்தது எஃப் ஆஃப் 1. எக்ஸ் இருக்கட்டில் என்ன சப்ஸ்டியூட் பண்றீங்க? 1. அப்ப ஏ பெருக்கல் இந்த எக்ஸ் இருக்கட்டில் என்ன சப்ஸ்டியூட் பண்றீங்க? 1 பிளஸ் பி. ஆனா இங்க கவனி, இந்த 1ன்றதுக்கு நிழலுறு என்னடாக நான் வந்திருக்குது? 0. 1ன்றதுக்கு என்ன வந்திருக்குது? நிழலுறு 0. அப்ப எஃப் ஆஃப் 1 இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கணும்? 0. அடுத்த 1 பெருக்கல் ஏ ஏ. ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 0. சரியா? இப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? இது ரெண்டாவது சமன்பாடா? ரைட்டா ரைட்லியா? என்னது? மைனஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 2. ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 0. இதை கூட்டலாமா ரெண்டையுமே? ரைட்டா ரைட்லியா? சமன்பாடு ஒன்னையும் சமன்பாடு ஒன்னையும் சமன்பாடு ரெண்டையும் கூட்டுறோம். இது ரெண்டும் என்ன ஆயிடு? கேன்சல் ஆயிடு. பிளஸ் பி பிளஸ் பி. பியும் பியும் கூட்டினா என்னது? 2b ஈக்குவல் டு என்னது? 2. அடுத்த b ஈக்குவல் டு 2/2. ஏன்டா கண்ணு? பெருக்கல்ல இருக்கிற 2 இந்த பக்கம் வந்தா என்ன ஒரு வகுத்தல் வரும். இப்ப
ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன அது பி ஈக்குவல் டு ஒன்னு, ஒரு மதிப்பு கிடைச்சிருச்சா. இப்ப இந்த பிய இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, ரெண்டாவது சமன்பாட்டுல போடுறேன். எதுல போடுறேன், பி ஈக்குவல் டு ஒன்னு என்பதை எதுல போடுறேன், ரெண்டில் பிரதியிட, ரெண்டில் பிரதியிட இடம்பத்துல அதனால எழுதல. இப்ப என்ன பண்ணலாம், ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப ஏ பிளஸ் நல்லா கவனிங்க, ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப ஏ ஈக்குவல் டு இந்த பிளஸ் ஒன்னு அந்த பக்கம் போனா என்ன வரும், பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு அர்த்தம். இப்ப வந்துருச்சா மதிப்பு ரெண்டு. இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன வந்துச்சு, ஏ ஈக்குவல் டு ஒன்னு, பி ஈக்குவல் டு ஒன்னு. ரெண்டாவதுல என்ன வந்துச்சு, பி ஈக்குவல் டு ஒன்னு, ஏ ஈக்குவல் டு ஒன்னு. அவங்க மேல் சார்புன்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நம்ம கணக்கு இல்ல. இப்ப அவங்க கேக்குறது என்ன, ஏபிஐ காண்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க, இதோட நிறுத்திடுறீங்க, ஃபர்ஸ்ட் கேஸை மட்டும் போட்டு நிறுத்திடுறீங்க. கிடையாது, இந்த நிழலுரு வந்து மாறும்போது மாறுது. இப்ப இங்க மைனஸ் ஒன்னுக்கு நிழலுரு வந்து பூஜ்ஜியம் இருந்துச்சு, அப்ப ஏ ஈக்குவல் டு ஒன்னு, பி ஈக்குவல் டு ஒன்னு. இதே மைனஸ் ஒன்னுக்கு வந்து நிழலுரு ரெண்டுன்னு வரும்போது இங்க என்ன வந்துச்சு, ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு, பி ஈக்குவல் டு ஒன்னுன்னு வருது. புரியுதாடி கண்ணு. அதனால ரெண்டையும் எடுத்து நீ செஞ்சு அதுக்கப்புறம் விடையை கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதாடா கண்ணா. அதே மாதிரி இதுவும் அப்படிதான், நீக்கல் முறையில செஞ்சிருக்க, பிரதியிடல் முறையில செய்யணும்னாலும் செய்யுங்க, தப்பெல்லாம் கிடையாது. புரியுதா? வெரி குட், தேங்க்யூ.